திருச்சபை விசுவாசி ஒருவர் எல்லா ஜப கூடுகளிலும் கலந்து கொள்வார், எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொள்வார், எல்லா திருச்சபை கூடுகளிலும் தவறாமல் கலந்து கொள்வார். ஆவிக்குரிய வாழ்க்கை தொடர்பான எல்லா விதமான போதனைகளையும் கேட்பதில் அதிக ஆர்வமாக இருப்பார். தினமும் ரெகுலராக ஜபம் பண்ணுவார், பைபிள் படிப்பார், உபவாசம் இருப்பார், எல்லா காரியங்களும் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கஷ்டம், பலவிதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், சோர்வுகள், சஞ்சலங்கள் அவரை சந்திக்கிற பொழுதெல்லாம் ஒரு சோர்ந்த முகத்துடனே காணப்படுவார். எப்பொழுதும் அவருடைய கையில் பைபிள் இருக்கும், எப்பொழுது கேட்டாலும் அன்றைக்கு ஏதாவது கிறிஸ்தவ கொடுகைக்கு போகிறவராகத்தான் இருப்பார். ஆனாலும் வாழ்க்கையில் அவருக்கு சந்தோஷமான அனுபவங்கள் இல்லை, ஒரு சோர்ந்த முகம் இருக்கும், தொய்ந்து போய் காணப்படுவார். அவரிடத்துல பேசுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், 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 கர்த்தர் என்னை இன்னும் சோதித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவார். இதை ஒரு மாதம், இரண்டு மாதம் வரை பல வருடங்களாக சொல்கிறார். அவரை சந்திக்கிற எவருமே அவரை ஆண்டவர் அதிகமாக சோதித்து கொண்டிருக்கிறாள் என்று தான் நம்ப வேண்டும். ஆனால் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சோதிக்கிறார், சோதிக்கிறார், ஆண்டவரனை புடமிடுகிறார், ஆண்டவரனை சீர் செய்கிறார், இன்னும் ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தருகிறார், இவ்விதமாக அவர் சொன்னாலும் அவருடைய வாழ்க்கையில் எந்த சீர் பெறுகிற அனுபவங்களும் இல்லை. அவருடைய சுபாவ நிலையெல்லாம் அவர் முன்பு எப்படி இருந்தார் அப்படி தான் இருக்கிறார். அவருடைய எந்த விதமான போக்குவரத்துகளோ, நடத்தைகளோ, செயல்பாடுகளிலோ அவர் ஒரு பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை பார்க்கவில்லை. ஆனால் எப்பொழுதுமே அவர் யோபுவை போல, தாவீதை போல ஆண்டவர் தன்னையும் சோதிப்பதாக, யோசேப்பை சோதித்தது போல தன்னையும் சோதிப்பதாக அவர் சொல்வார். ஆனால் அந்த சோதனைகளினால் வாட்ஸ் அவுட்கம், வாட்ஸ் அ ரிசல்ட், அது ஒன்றுமே தெரியாது. பாருங்கள், பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், பலவிதமான சஞ்சலங்கள், போராட்டங்கள், இவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் நாம், அதாவது நாம் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை சோதிக்கணும்னு நம்புகிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், காரணம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை சோதிக்க மாட்டார். நம்மை சோதிக்கிற, நம்மை சோதிக்கணும்னு வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு ஒரு விளைவு இருக்க வேண்டும். யோபு தன்னுடைய புத்தகத்திலே பார்க்கும் பொழுது 23:10 அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னான், நான் பொன்னாக பிரகாசிப்பேன் என்று சொன்னான். அப்போது கர்த்தருடைய சோதனை தன்னுடைய வாழ்க்கையில தன்னை பொன்னாக மாற்றும் என்று அவன் நம்பினான், செயல்பட்டான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சோதிக்கிறார், சோதிக்கிறார், சோதிக்கிறார் நம்ம சொல்லுகிற பொழுது இந்த சோதனைகளினால் நமக்கு என்ன நடந்திருக்கிறது, நம்பிக்கையில் வளர்ந்திருக்கிறோமா, விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறோமா, சுபாவத்தில் மாறியிருக்கிறோமா, பண்புகளில் உயர்ந்திருக்கிறோமா, தேவனுக்கு ஏற்ற விதமான வாழ்க்கை முறையில் ஒருபடி முன்னேறி சென்றிருக்கிறோமா, என்ன சோதனைகள் நம்மை மாற்ற வேண்டும். தங்கத்தை புடமிடுகிறாங்கன்னு சொன்னால் அது இன்னும் இன்னும் வந்து பிரகாசிக்கிற விதமாக மாறுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது, இட் இஸ் பியூரிஃபைடு, அதனுடைய தரம் உயர்கிறது, அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது. அதுபோல் ஆண்டவரால் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் அனுமதிக்கப்படும் என்றால் அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நிகழ வேண்டும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரால் சோதனை வருகிறது என்றால் அதற்கு வாழ்க்கை மாற்றங்கள் இருக்க வேண்டும். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகள் கர்த்தரால் வந்த சோதனை அல்ல, அது அவர்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லை, அது அவருடைய நிலைப்பாடு சரியில்லை, அவருடைய சுபாவங்கள் சரியில்லை. இன்னும் கர்த்தரை அறிய வேண்டிய விதமாக அறிந்து கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியதை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வழிகளை புரிந்து கொண்டு நடக்கவில்லை. அதனுடைய விளைவாக ஒருபுறம் ஜபம், வேதவாசிப்பு, ஆராதனை, ஊழியம் என பல காரில் ஈடுபட்டிருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலும் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் நம்மை இளைப்பாறுதலாக செயல்பட வைக்கிற ஒரு கஷ்டம் இருக்கலாம், நெருக்கடி இருக்கலாம், குறைவு இருக்கலாம், பொருளாதார போராட்டம் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். ஆனால் இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் வி ஹவ் த சான்ஸ் டு ஹவ் த பீஸ்ஃபுல்னஸ், ஒரு அமைதி. ஏன்னா மற்ற 11:28 வாசிக்கும் பொழுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு ரெஸ்ட் தரேன், நான் உனக்கு சமாதானம் தரேன்னு சொல்லியிருக்கிறேன். எனவே அவருக்குள் நாம் இருந்தால், அவருடைய ஐக்கியத்தில் இருந்தால் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு நம்முடைய மைண்ட் வந்து ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நம்மளை ஆண்டவர் சோதிக்கிறவருடைய அடையாளம். அதாவது ஏண்டா சோதிக்கிறதுனா, நம்மை இன்னும் மேம்படுத்துகிறார், இன்னும் சீர்படுத்துகிறார், இன்னும் நம்ம உயர்த்து கொண்டு வருகிறார், நம்முடைய தரத்தை உயர்த்துகிறார். அதுபோன்ற காரில் நிகழவில்லை என்றால் வாழ்க்கையிலே நாம் எங்கோ தவறுகிறோம், எங்கேயே குறைபாடு இருக்கிறது, அதை நாம் சிந்தனை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் சரி செய்யணும் என்று, இது கர்த்தரால் வந்த சோதனை, கர்த்தரால் வந்த சோதனை என்று நம்முடைய வாழ்க்கை வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அங்கீகாரம் கொடுத்து விடக்கூடாது. எங்கே நான் தவறுகிறேன், எதனால் இது வருகிறது, சரியான தேவனுடைய வழிகளை பின்பற்றி நான் வாழவில்லையோ, சரியான விதமாக தேவனை தேடவில்லையோ, சரியாக நான் வாழ்க்கை முறையை வாழவில்லையோ என்றெல்லாம் சிந்தித்து பார்த்து நம்மை சரி செய்து கொள்ளணும். அப்பொழுது கர்த்தராலே வருகிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடைபடாமல் வரும். எனவே
சோதனைகளுக்கு மத்தியிலே இது தேவனால் வந்ததா இல்லை நம்மாலே இது வருகிறதா என்றும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. எனவே சிந்தித்து பார்ப்போம், சீர்வருவோம், சிகரங்களை தொடுவோம், வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைவோம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோம், கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இலக்கை நோக்கி தினமும் ஆசிரியர் சாம்சன் பால் வாலிபர்களுக்கான தினசரி தியான நூல். வாலிப நாட்களில் வலிவாமல் நடந்திட வழிகாட்டும் தினசரி தியான நூல் ஆங்கிலத்தில் டுவோர்ட்ஸ் த கோல் டெய்லி. உங்கள் வாலிப பிள்ளைகளை உயர்ந்த இலக்கை நோக்கி வழிநடத்தும் வல்லமையான தேவ வார்த்தைகள். தொடர்பு முகவரி 126 முத்தையார் முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி. தொடர்பு கொள்ளும் தொலைபேசி எண் 04 1 3 2 2 3 6 0 4 2.